கேரளாவில் நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. அந்த வகையில் 370 பேருக்கும் மேலே உடல்கள் மட்டும் கண்டெடுத்திருக்காங்க, இன்னும் 120 பேருக்கும் மேற்பட்டவர்களுடைய உடல்கள் அடையாளம் காணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க, அங்கே போய் தன்னுடைய உறவினர்களை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் பாதி உடம்பை மட்டும் எடுத்துகிட்டு போகும்போது அவருக்கு இருக்கக்கூடிய வழியை யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், அந்த ஃபோட்டோவில் அம்மா வந்து தரையில் படுத்திருக்காங்க, அவங்களுடைய மார்பில் வந்து அப்படியே அவங்களுடைய குட்டி குழந்தை வந்து படுத்திருக்கு, ரெண்டு பேருமே உயிரோடு இல்லை. அந்த தாய் வந்து தன்னுடைய குழந்தைய கட்டி அணைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ புகைப்படம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீடு உளுந்து கிடக்கு. அந்த வீடோடைய ஒரு சில பகுதிகளை அப்புறப்படுத்திய போது அந்த உடல்கள் டக்குன்னு கண்டெடுக்கப்படுது. அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட அது கிளிக் அது ஃபோட்டோ. ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இந்த ரெண்டு இடத்தையுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய நமது செய்தியாளர்களும் ஏகப்பட்ட தகவல்களை சொல்லியிருந்தாங்க. அண்ணே, குடிக்க தண்ணி இருக்குது, சாப்பாடு இருக்குது, இங்கே எல்லா வசதியும் இருக்குண்ணே, ஆனால் சாப்பிட முடியல, தூக்கம் வர மாட்டேங்குதுனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய இராணுவ வீரர்கள் சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை பார்த்தாங்க. அதுவும் இந்த பாலம் ஒன்று அமைச்சிருந்தாங்கல்ல, பெய்லி பாலம், அது கிட்டத்தட்ட 191 அடின்னு நினைக்கிறேன். அதை ரொம்ப சிறப்பாக அவங்க கட்டமைத்த விதம் அப்படிங்கிறது ரொம்ப அசாத்தியமானது தான். நமது இராணுவ வீரர்கள் நினச்சி பெருமைப்பட வேண்டிய நேரம் இது. அதே நேரத்தில் நிலச்சரிவில் சிக்கி இன்னும் எண்ணற்றோர் உள்ளுக்குள்ளே தான் புதஞ்சு கிடக்காங்க, அவங்கள அப்படியே விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு கேரள அரசு இப்போ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான இறுதிக்கட்ட தகவல்கள் வெளியாகிருக்கு. ஏன்னா இதுக்கு மேலே அந்த பூமிக்கு அடியில் வந்து உடல்களை தோண்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. ஏன்னா சூரல்மலையாகட்டும், மேப்பாடியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையாகட்டும், அதுக்கு பிறகு இந்த முண்டகை பகுதியாக இருக்கட்டும், இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை பாலம் மூலம் ஏற்படுத்திட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் உள்ளுக்குள்ளே பூமிக்கு அடியிலேயே போயிடுச்சு. வெளியில் எடுக்கிறதுக்கான வேலையை இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. வீடுகளை இழந்து நிற்கிறவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நிறையா குழந்தைகள், ஒரு டீச்சருடைய வீடியோலாம் அன்றைக்கி ஈவினிங் ரொம்ப பிரபலமாக பேசுபொருள் மாதிரி இருந்தது. அந்த குழந்தைகள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்த காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. இதை அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருந்தாங்க. இப்போ தான் அது ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. பட் அந்த டீச்சர் உயிரோடு இல்லை, அந்த வீடியோ எடுக்கப்பட்ட குழந்தைகளும் உயிரோடு இல்லை. சைக்கிளில் ரொம்ப அழகாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வயநாடு ஏரியாவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அந்த குழந்தைங்க உயிரோடு இல்லை. அப்போது அந்த குழந்தைகள் உயிரோடு இருப்பாங்கள்ல, இப்போ மீதி குழந்தைகள்லாம் இருப்பாங்கள்ல, அந்த ஒரு அரசு பள்ளி முழுக்க முழுக்க பள்ளிகள்லாம் ஒட்டுமொத்தமாக அடிச்சுட்டு போயிருச்சுல, மீதி இருக்கக்கூடிய மக்கள் அந்த அவங்களுடைய ஜாபுக்கும் சரி, ஜாப் செக்யூரிட்டி கிடையாது, சொத்து வந்து முழுக்க முழுக்க பத்திரங்கள்லாம் அடிச்சுட்டு போயிருக்கும். அந்த நிலத்தில் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்களுடைய ஃபோட்டோஸ், நினைவடைகள் எல்லாமே. உயிரோடு இருக்கிறவங்களுடைய நிலை யோசிச்சு பாருங்கள், இறந்தவங்க போயிட்டாங்க, செத்தவங்க சாகாமல் உயிரோட வந்து அவங்கள மீட்டெடுத்திருப்பாங்கல்ல, கையை நீட்டி கரணம் பாஞ்சு எப்படியோ வந்து பொழைச்சிருப்பாங்கல்ல, அவங்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்கள். அவங்களுடைய உறவினர்கள் யாருமே இல்லை, வாழ்ந்தும் அவங்க நடைபெணம் தான். காரணம் என்ன, கல்வி சான்றிதழ் இருக்காது, வேலைக்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அரசினுடைய நிவாரணத்தை மட்டுமே நம்பி இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் நிறையா தொழிலதிபர்கள் முன் வந்திருக்காங்க, நான் ஒரு 50 வீடு கட்டித்தரேன், நீங்கள் ஒரு 50 வீடு கட்டித்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த வயநாடு மக்களுக்கு உதவுறதுக்காக சில பேர் முன் வந்திருக்காங்க. அரசு இதில் தீவிரமாக கவனத்தை எடுத்துக்கிட்டு அந்த பகுதி இல்லாமல் வேறு ஒரு நல்ல இடத்துல அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா புவியியல் அமைப்பில் இப்போ மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பின்படி அங்கே 900 சதுர கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து அதிகமான அளவில் அந்த இடங்களை கைப்பற்றி காடுகளாக அறிவிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது முழுக்க முழுக்க காடுகளாக இருந்த பகுதி, அந்த இடத்தை ஆக்கிரமித்து தேயிலை தோட்டங்கள் அமைத்ததனுடைய விளைவு முழுக்க முழுக்க மனித தவறு அப்படிங்கிறத இப்போது உறுதிப்படுத்திட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்த விட்டு அப்புறப்படுத்திட்டு வேற ஒரு இடத்துல, அந்த இடத்துல முழுக்க முழுக்க மரங்களை நட்டு வைத்திருந்தோம் அப்படின்னா வேர்கள் இருக பிடித்திருக்கும், இந்த இவ்வளோ பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டிருக்காதுங்கிறது தான் அனைவரும் இப்போதைக்கு அறிந்திருக்கக்கூடிய உண்மை. ஏன்னா அமெரிக்காவிலேருந்து கமலா ஹாரிஸ் உட்பட எல்லா நபர்களுமே இரங்கல் தெரிவிக்கிறாங்க, ரஷ்யாவிலேருந்து புட்டின் இரங்கல் தெரிவிக்கிறாரு, அங்கெல்லாம் ஒரு 40 பேர் இறந்து போனாங்க அப்படின்னாலே அது பெரிய செய்தி.
செய்தி வெளிநாட்டில். நம்ம ஊரில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால வெவ்வேறு நாட்டினை சேர்ந்தவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளோ பெரிய நிலச்சரிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இராணுவ உடையோட கேரளாவினுடைய நடிகர் மோகன்லால், தனிப்பட்ட முறையில் மோகன்லால் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இராணுவ உடை தரித்து அவர் வந்திருக்கக்கூடிய இடத்துல இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்த வந்து நேரடியாக இராணுவ உடையோடு வந்து பார்க்க வந்திருக்காரு. தவிர தன்னுடைய உழைப்பில் அவர் ஒரு 3 கோடி ரூபாய் நிதி உதவி கொடுத்துருக்காங்க. சூர்யா, ஜோதிகா, கார்த்தி உள்ளிட்ட நபர்களும் நிதி உதவி கொடுத்துருக்காங்க, 50 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன். விக்ரம் வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. இப்படி நம்முடைய நடிகர்களும் கொடுத்துருக்காங்க. நடிகைகள் ராஷ்மிகா மந்தன் அவங்களாம் கஷ்டப்பட்டு வெளில வந்து அவங்க நிதி உதவி கொடுத்துருக்காங்க. இப்படி நடிகர் நடிகைகள் கொடுத்துருக்காங்க. விஜய் நிதி உதவி கொடுத்துருக்காரு, கமலஹாசன் நிதி உதவி கொடுத்துருக்காரு. இப்படியும் எல்லாருமே வந்து நிதி உதவி கொடுத்து அந்த மக்களை வந்து தேற்றக்கூடிய வேலையை செய்கிறாங்க. கேரளாவினுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தன்னுடைய சொந்த உழைப்பிலிருந்து 1 லட்சம் ரூபாயும் அவருடைய மனைவி 33,000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சிறுக சிறுக அமௌண்ட்டு தான், ஆனால் மொத்தமாக எல்லாருடைய உதவியும் சேரும்போது பெரிய அமௌண்ட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் இருக்கும். தெர்மல் ஸ்கேனர், இதை பயன்படுத்தி அந்த மக்களை யாராவது உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. மூச்சு காற்று இருக்குல்ல, அந்த மூச்சு காற்று, அந்த சூடு இருக்குல்ல, மனிதனுடைய உடல் சூடு, இதை வச்சு அந்த ஜிபிஎஸ் கருவிகள் மூலியமாக ஆய்வு பண்ணி அதன் மூலியமாக அந்த மக்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிச்சது அவங்களுடைய உடல்களையாவது எடுத்து உறவினர்கள்ட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இராணுவத்தினருடைய பெரிய போராட்டமாக இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட நடந்து 3 நாட்களுக்கு மேலே ஆகுது, இனிமேல் அவர்கள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல மரத்துலையோ, ஏதோ ஒரு இடத்துல வந்து காருக்கு அடியிலையோ இன்னமும் மூச்சு காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இறைவனர்களால் வாழக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம், அவங்கள கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு நாய் ஒன்று தன்னுடைய உறவினர், தன்னுடைய முதலாளி எங்கேயோ உயிரோடு இருக்கிறார், அவரை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு 3 நாளாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் உட்காந்துருக்கு. உறவினர்கள் கூட சோறு சாப்பிட்றாங்க, தன்னுடைய உறவுகளை இழந்தவங்க. ஆனால் அந்த ஒரு நாய் தன்னுடைய வளத்தை தன்னுடைய எஜமானனுக்காக சாப்பிடாமல் உட்காந்துருக்கு, குழச்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாள் அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க, இந்த நாய் மட்டும் கிடையாது, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற கேரளாவை பொறுத்தளவில் ஏகப்பட்ட உயிரினங்களுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு யானை, அந்த யானை பற்றிய பேச்சுகள் இன்றைக்கி பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஒரு பாட்டியையும் ஒரு குழந்தையும் வந்து தப்பிச்சு போய் அந்த காட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க, அந்த நிலச்சரிவுலேருந்து சிக்காமல். அப்போது காட்டு வழியாக வந்த ஒரு 2 கொம்பு இருக்கக்கூடிய ஒரு பெரிய காட்டு யானை, அந்த காட்டு யானைக்கு இவங்க யாருன்னே தெரியாது. மனிதர்களை பார்த்தவொடனே அது பயத்தில் ஒன்று வந்து ஓடும், இல்லாட்டி திருப்பி காலை வச்சு மிதித்து சாகடிச்சு கொண்டு போடும். இதுதான் வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகள், இல்லாட்டி ஓடி போயிடும் இல்லையா. ஆனால் அந்த யானை இவங்க விம்மி விம்மி அழுகிறத பார்த்துட்டு அதுவும் கண்ணீர் வடிச்சிருக்கு. காரணம் என்னென்னா, அதுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா மனிதர்களை விட நிலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய பாதங்கள் மூலியமாக முன்னாடியே அறிஞ்சு வச்சிருக்கிறது தான் இந்த யானைகள் தான். அதனால் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட உடனே யானைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சு போயிடுச்சு. அந்த வீடியோ காட்சிகள் கூட நம்ம காமிச்சிருந்தோம், நீருக்கு அடியில் வந்து தன்னுடைய குட்டிகளை வந்து கூட்டி செல்லக்கூடிய யானைகள் எல்லாம் காமிச்சிருந்தோம். பட் இந்த யானை ரொம்ப விசித்திரமானது. அந்த பாட்டியையும் அந்த பேத்தியையும் காவல் காத்துக்கிறதுக்காகவே இரவு முழுவதும் அவங்க கூடவே உட்காந்துருந்துருக்கு. காலையில் வந்து அவங்கள மீட்கிறதுக்கு மீட்பு படை வந்ததற்கு பிறகு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருக்கு. இந்த நிகழ்வு அந்த அம்மா பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப ஆனந்தமாகவும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப பேரதிர்ச்சியில் அவங்க கொடுத்த பேட்டியிலிருந்து பார்க்க முடிஞ்சுது. இது நாளை பின்ன ஒரு படமாக வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கேரள நிலச்சரிவு, இந்த யானை வந்து இந்த 2 பேரையும் காப்பாற்றிய நிகழ்வுகள் கண்டிப்பாக ஒரு படமாக வெளிவருவதற்கு கூட நாளைக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஏன்னா கேரளாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த சுனாமி ஆகட்டும், இது எல்லாமே படங்களாக வெளியில் வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஈவெண்ட், ஒரு 500 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அது நிச்சயமாக படமாக வருவதற்கான வாய்ப்புகள், திரைப்படமாக எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதீதம் இருக்குது அப்படிங்கிறது தான்.
பழங்குடியின மக்கள், மலை கிராம மக்கள் மழையில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய குழந்தைகள் வந்து மீட்கப்படாமல் அந்த குழந்தைங்க ரொம்ப பயத்தில் இருக்குது. மனிதர்களை விட்டு கொஞ்சம் அப்புற தள்ளி நின்று தனக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுடைய குழந்தைகளும் இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள மீட்டு கொண்டு வந்தது இராணுவம். இது மட்டும் கிடையாது, இராணுவத்தோடு சேர்ந்து பொதுமக்களும் வந்து உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. மீட்பு படையினரோடு சேர்த்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து முழுவதுமாக அர்ப்பணிப்பு உணர்வோடு தனது பங்கை கொடுத்துருந்தாங்க. மலை கிராம அந்த சிறுவர்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் வைரல் கண்டெண்டாக சுற்றிக்கிட்டு இருக்குது. நீங்களும் இதே மாதிரியான நிறையா வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. நம்மளால் முடிஞ்சது அந்த மக்களுக்கான ப்ரே, அது மட்டுமல்ல நிறையா உதவி எண்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு உதவி செய்யாட்டி வேறு யாருக்கு நம்ம உதவி செய்ய போகிறோம்? மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இன்ன வரைக்கும் மனுஷன்கிட்ட மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்றைக்காவது ஒரு நாள் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்களுக்காவது நம்ம நிச்சயமாக உதவி செய்ய முன்வர வேண்டும் அப்படிங்கிறது தான் குறைந்தபட்ச கோரிக்கையாக இருக்க முடியும். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.